இந்த தங்கச்சிங்களே இப்படித்தான் தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி, போட்டுட்டா அவங்க வேற கட்சி. ஒரு பக்கம் சம்சாரம் வீணை, இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம், இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம். மறது இந்த உலகத்துல இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர். இந்த மூணு பேருமா சேர்ந்து உன்ன ஒரே அமுக்க அமுக்கிட்டதுனால இந்த பவர் ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ என்ன செய்வ? நம்ம வீடுதான். என்னது? உன் வீடுதான். பிராத்து ரெடி. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, என்ன மாதிரி முன்ன பின்ன குச்சிருந்தா ஸ்டெடியா நிப்பான். புதுசா புற வரைக்கும் ஏறிச்சு. உள்ள குடிப்ப படுக்க வைங்க. பெட்ரூம் எந்த பக்கம்? அப்பா நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அவன கூட்டிட்டு போறேன்? யார அவன் இருட்டுல உட்காந்துருக்கே பொம்மையா? உட்காரு உட்காரு. என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குது. அது சரி. அங்கிள் அங்கிள், அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல கண்ணா. தாட எங்க இருக்குது? அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, குடுத்தனத்தை வீட்டுல வச்சுக்கிட்டாரு, குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு. ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, பொழுது முடிஞ்ச உடனே லாகரி வஸ்து எல்லாம் கீழே இறங்கிடும், அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. தங்கச்சி அப்படி ஸ்பெல் இருக்க கூடாது, அவனுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன். என் பொண்டாட்டி எனக்கு வேணாம் வேணாம். அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க என் தெய்வம் தெய்வம். ஒண்ணுலமா நீ வா. மாறி இருக்கு.
என் கவலையை மறக்க குடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கவலைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம்னு சொல்றீங்க. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது? விஷத்தையா? மேடம், நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனால என்னாச்சு? ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சுது. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எங்கே அந்த குழந்தை தகப்பன் இழந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராகியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, எனக்கு இருந்த மனக்குழப்பத்துலதான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்குங்க. என் மேல உள்ள அனுதாபத்தினாலையும் என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலையும் பழியை சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுவணுவா சாக நான் தயாரா இல்ல. என் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டிதான் போகணும். நான் என்ன நினைச்சேன், சாரதா என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டு வச்சான்னு. இப்போ நீ சொல்ற உன் தங்கச்சி வாழ்க்கைக்கும் வேட்டு வச்சிட்டான்னு. இந்த லட்சணத்துல உன் மச்சன் உன் கடை வேலைய விட்டு குமரன் சிற்கல போய் சேர்ந்துட்டான். அப்படியா? அடா, அதை ஏன் கேக்குற? இந்த மாம்பழத்து மாமிங்களும் மயிலாப்பூர் மாமிங்களும் வாங்கறதுக்கு அல மோதுறாங்க. கேஷ்ல இருந்து எல்லாமே அவன் தான்டா. நிஜமாவா? போற போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் பொழுது. அவன் எப்படி விலைக்கு வாங்குறான்னு நான் பாத்துறேன்.
உன்னை மட்டும் ஏன் உதைக்கலனா? இந்த நாலு பேரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு, அதுக்குத்தான்.